140 கோடி மக்கள் தொகை கொண்ட நமது நாட்டில் தினசரி பல ஆயிரம் மெட்ரிக் டன் கழிவுகள் உருவாகக்கூடிய ஒரு தேசத்தில் கழிவு மேலாண்மையை குறித்து சிறிதும் கவலைப்படாத ஒரு சூழ்நிலை நமது தேசத்தில் நிலவுகிறது. எனவேதான் கழிவுகள் அகற்றக்கூடிய தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் தொடர்ச்சியாக மலக்கூலி மரணங்களை எதிர்கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். மிக சாதாரணமான தொழில்நுட்பங்கள் இந்த நாட்டில் வளர்ந்தால் கூட நாம் இந்த மலக்கூலி மரணங்களை தவிர்க்க முடியும். மின்சாரம் வருகிறதா என்பதை பார்ப்பதற்கு டெஸ்டர் போன்ற கருவிகள், மிக சாதாரணமான 2 ரூபாய் விலையிலே கிடைக்கக்கூடிய டெஸ்டர் போன்ற கருவிகள் தான் மின்சார தாக்குதலிலிருந்து பலருடைய உயிரை பாதுகாக்கிறது. ஒரு மலக்குழியில் விசவாய் இருக்கிறதா என்று சோதனை செய்து பார்க்கிற கேஸ் டிடெக்டர் உலகம் முழுவதும் மிக சாதாரண நாடுகளில் கூட கிடைக்கிறது. ஆனால் பரந்த இந்திய தேசத்தில் இதுவரை அப்படிப்பட்ட டெஸ்டர்கள் கூட பயன்படுத்தப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். மலேசியா போன்ற, சிங்கப்பூர் போன்ற மிக சின்னஞ்சிறிய நாடுகளில் கூட ஒரு கட்டடம் கட்டப்படுகிற போது அந்த கட்டடத்தில் எவ்வளவு மனிதர்கள் வாழ முடியும், எவ்வளவு மனிதர்கள் வாழ்ந்தால் எவ்வளவு கழிவுகள் உருவாகும், அந்த கழிவுகளை அகற்றுவதற்கு அந்த கட்டடத்தில் என்ன ஏற்பாடுகள் இருக்கிறது என்பதெல்லாம் முறையாக தெரிவித்த பிறகுதான் கட்டடம் கட்டுவதற்கான அனுமதியே பல நாடுகளில் வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கே பிரம்மாண்டமான மால்களில் கூட கழிவை வெளியேற்றுவதற்கு, கழிவு மேலாண்மையை குறித்து அந்த கட்டடத்தினுடைய உரிமையாளர், அந்த பிரம்மாண்டமான கட்டடங்கள் கூட சில ஆயிரங்களை கூட செலவு செய்வதற்கு அவர்களுக்கு மனதில்லை. ஆனால் அந்த கட்டடங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. நாம் பார்க்கிறோம் சென்னையில் ஈஏ போன்ற, எக்ஸ்பிரஸ் அவென்யூ போன்ற பிரம்மாண்டமான மாடில் கூட அருண்குமார் என்கிற ஒரு இளைஞன் அங்கே விசவாய் தாக்கி மரணமடைந்ததை நாம் பார்த்தோம். எனவே தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமாக தீண்டாமொழிப்புடன் முன்வைக்கிற தீர்வை பொறுத்தவரை இது சுகாதாரத்துறையோடு தொடர்பற்ற ஒரு பிரச்சனை அல்ல. நகராட்சி துறையோடு, ஊராட்சி துறையோடு தொடர்புடைய ஒரு பிரச்சனை அல்ல. நமது தேசத்தினுடைய உயர்கல்வி துறையோடு தொடர்புடைய ஒரு பிரச்சனை. எப்படி ஆட்டோமொபைல் பொறியியல் இருக்கிறதோ, எப்படி பல்வேறு துறைகளில் பொறியியல் வளர்ச்சி பெற்றிருக்கிறதோ, அதே போல் துப்புரவு மேலாண்மையில் அந்த துப்புரவு பொறியியல் துறை உருவாக்கப்பட வேண்டும். சானிட்டரி இன்ஜினியரிங் என்று சொல்லப்படுகிற அந்த துப்புரவு பொறியியல் துறையை இந்தியாவினுடைய அனைத்து உயர்கல்வி நிலையங்களிலும், அதே போல் தமிழ்நாடு, நாம் தமிழ்நாட்டை குறிப்பாக பேசுவதற்கு காரணம் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிற விசவாயு மரணங்களில் 20% தமிழ்நாட்டில் தான் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவிலே மிக வேகமாக நகர்மயமாகி வரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. எனவே சென்னை பெருநகரத்தை சுற்றி, கோயம்புத்தூரை சுற்றி, மதுரையை சுற்றி என்று பெருநகரங்களை சுற்றித்தான் இந்த மரணங்கள் மிக அதிக அளவில் நடைபெறுகிறது. எனவே தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடைபெறக்கூடிய மரணங்களில் 20% நடக்கிற காரணத்தினால் தமிழக அரசு தான் நடத்துகிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் உடனடியாக சில கோடி ரூபாய்களை ஒதுக்கி துப்புரவு பொறியியல் துறை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த மரணங்களை தடுப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஹோமோசெப் என்கிற ஒரு இயந்திரத்தை நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். இது மட்டுமல்ல, பல ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அப்படி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது ஏதோ தனிநபர்களால் சாத்தியமானதல்ல. கல்லூரிகளில், உயர்கல்வி நிறுவனங்களில் ஒரு தனி துறையாக இது மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தீண்டாமை ஒழிப்புடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை மாநில அரசு நிறைவேற்றும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அது நிறைவேற்றுகிற வரை எங்களுடைய போராட்டங்களும் முயற்சிகளும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.